हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुपर टेस्टी इनकी नम चल नोब का आरमचाचे इनके ये वीटल फर्स्ट नोब तेरह अभी पाकपर वांग फर्स्ट नम्बर नन्ारी शरबत पड़ेद जंजा विद ऊरा वचरल इंब नन्ारी शरबत पड़ेद एलुमच पलते पिड़पर अगर पात्र वचर பாருங்க இப்போ நான் ஒரு முழு எலுமிச்சை பழம் எடுத்துர்க்கேன் இதை இப்போ நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு ரெண்டையுமே நம்ம வந்து புளிஞ்சி எடுத்துறலாம் முழு பழமும் நமக்கு தேவை நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது எப்பவுமே அந்த தோல் வந்து நம்ம புளிஞ்ச சாறலயோ தண்ணிலயோ படாம பாத்துக்கோங்க இல்லனா அது வந்து நமக்கு கசப்பு தன்மையை தரும் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற விதைகளை எல்லாம் எடுத்து கீழே போடுறங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறனால நிறைய குழந்தைங்க வேத வாயில பட்டாணிக்கு குடிக்க மாட்டாங்க இப்போ இத நம்ம நன்னாரி சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப நம்ம எத்தனை பேத்துக்கு சேக்கறமோ அத்தனை பேத்துக்கு இனிப்புக்கு தேவையான அளவு தான் நம்ம நன்னாரி சேப்போம் இப்போ நான் நன்னாரி சேர்த்துட்டேன் நன்னாரி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா இத வந்து mix பண்ணப் போறோம் நல்லா mix பண்ணிக்கலாம் சீனிலாம் போடணும் தேவையில்ல நன்னாரி தான் நம்ம ஸ்வீட்டுக்கு சேக்கறோம் பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல வந்து நம்ம ஜம்ஜா விதையை சேர்த்துறலாம் நம்ம வந்து ஒரு 10 minutes ஊறி இருக்கும் இது இப்போ இதல வந்து இத mix பண்ணிரலாம் ஜம்ஜா விதை எதுக்கு நன்னாரியில mix பண்றீங்க அப்படினா இது வந்து உடம்பு உஷ்ணத்தை வந்து குறைக்கும் நமக்கு இந்த நோம்பு டைம்ல நோம்பு அதிகமாக பிடிக்கிறனால உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜம்ஜா விதை சேர்த்து குடிக்கும்போது அது வந்து நமக்கு ஓரளவு சூட்டை தணிச்சி விடும் அதற்காக தான் மித்தபடி நோம்பு காலத்துல தான் குடிக்கணுமா அப்படிங்கறது இல்ல யாருக்கெல்லாம் உடம்பு ஹீட்டான உடம்போ எல்லாரும் ஜம்ஜா விதை சேர்த்துக்கிட்டா ஜம்ஜா விதை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபளுடா mix தான் பார்க்க போறோம் இதுவும் இன்னைக்கு எங்களோட நோம்பு தரக்குறதுல ஒரு டிஷ் இது எப்படி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் நான் மெஷர்மென்ட்லயே போட்டுருக்கு பாருங்க ஃபளுடா mix வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நான் அத தனியா அப்லோட் பண்றேன் இது வந்து இன்னைக்கு நோம்பு தரக்குறதுக்கு என்னலாம் செய்றோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ ஃபளுடா mix வந்து இந்த கவர் குள்ள தான் இருந்துச்சு ரெண்டு பேக்கேஜா இருந்துச்சு ஒரு பேக்கேஜ் பால்ல கலக்க சொல்லி போட்டுருந்தாங்க நாம அது மாதிரி பால்ல வந்து mix பண்ணி கலந்துட்டு இருக்கோம் இன்னொரு மிக்ஸை 200 மில்லி தண்ணியில கலக்கணும் அதாவது ஹாட் வாட்டர்ல mix பண்ணி ஜெல்லி அது வந்து ஜெல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு செய்ய சொல்லிருக்காங்க நம்ம வந்து அத ஹாட் வாட்டர்ல சேர்த்துறலாம் அதோட mix எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நான் காட்றேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த வாட்டர்ல இப்ப இந்த mix-அ நான் காட்றேன் இது ஒரு சீனி மாதிரி और मारि स्ट्रॉबेरी फ्लेवर इंब मिक्स पड़ी अब कुछ करेजदा नम्बर वे प्लेट के मार्तना पारें पटोड़े इवलो अलग रेड कलर मारी कलर पाक रोम अलग ओके फ्रेंड्स पारें जिली मिक्स नम्बर रेडी आम वे प्लेट के मतपर सेम टाइम नम्बर फलूडा अक्सिंग रेडी आज இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இதுவுமே ஆறனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி அந்த பாக்ஸ் பின்னாடி போட்டுருந்தாங்க ஓகே இப்போ வந்து ஜெல்லியை வேற ஒரு ப்ளேட்டுக்கு நான் மாத்திட்டேன் பாருங்க கொதிக்க கொதிக்க இருக்கு ஆனா இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் நல்ல சூடு ஆயிருக்கு பாருங்க ஃபளுடா mix நம்ம ஆஃப் பண்ணப் போறோம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யப் போறோனா சீஸ் பால் எப்படி செய்யறன்னா பார்க்க போறோம் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சீஸ் பால் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சீஸ் பால் வந்து நான் ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனது தான் இது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ரெடிமேடா வாங்கிக்கலாம் இல்ல அப்படினா ஹோம்மேடாவும் செஞ்சுக்கலாம் இப்போ ஹோம்மேடா செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது அதனால தான் நாங்க ரெடிமேடா வாங்கிட்டோம் பாருங்க ஆல்ரெடி அது வந்து ஒரு 25% வந்து ஃப்ரை ஆகி தான் இருக்கும் மித்ததை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்ல நோம்பு தரக்குறதுக்கு ஈத்தம்பளம் நோம்பு கஞ்சி ஆரஞ்சு பழம் நன்னாரி சர்பத் சமோசா அப்புறம் பப்ஸ் சீஸ் பால்
ஃபலூடா இதுதான் இன்றைக்கி. அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி நோம்பு திறக்க. இவ்வளோத்தையும் ஒரே ஆளே சாப்பிடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஈத்தம்பழமும் ஒரு கிளாஸ் தண்ணியும் குடித்த உடனே வயிறு ஃபுல்லாயிரும். அது கூடயே நாங்கள் நோம்பு கஞ்சி குடிப்போம். அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியாது. கொஞ்ச நேரம் கேப் விட்டதுக்கு அப்புறம் வேணால் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் இது அவ்வளோத்தையும் ஒரே ஆளே சாப்பிட வாய்ப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.